யார் யார்? புதுசு சார். ஏய், என்ன நக்கல, என்னடா பிரச்சனை உனக்கு? ஒழுங்க சாப்பிடு. கண்ணாயிரம் சாருக்கு தான் ஆடி வாயா, சீக்கிரம் வா. சார் சார், என்ன சார் ஆச்சு? மெதுவையா அப்படி இப்படி மெது மெதுவா? பாத்தியா? செல்வம் ஃப்ரம் கோயம்புத்தூர் சார். ம், தெரியும். நம்ம ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம். ஓகே, விக்ரம் பற்றி சொல்லுங்கள், அவனுக்கு என்னதான் பிரச்சனை? அவனுக்கு 10-12 வயசு இருக்கும்போது அம்மாவையே கொலை பண்ணிட்டு உள்ளே வந்தான். எப்பவும் யார் கூடவும் பேசாமல் அவன் தனியாக தான் இருப்பான். ஆனால் அவன் வந்த அன்றைக்கே ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனை நாங்கள் தனி ரூமில் தான் வச்சுருந்தோம். ரூம் முழுக்க பார்த்தீங்கன்னா வினோத் சாரியம்மானு தான் எழுதி வச்சுருப்பான். அவன் அப்பாட்ட ஏதாவது விசாரிச்சிங்களா? ஆமாம் சார், அவரை வர சொல்லி பேசலாம்னு பார்த்தா அவர் அவனை பார்க்கவே விரும்பலன்னு சொல்லிட்டார். அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்நார்மலாக தோணுது. அதான் சார், எங்களுக்கும் டவுட்டாகவே இருந்துச்சு. தெளிவாக எதுவும் தெரியலை. திடீர்னு அளவுக்கு அதிகமாக கோவப்படுவான், திடீர்னு அழுவான். ஆனால் அவன் ரூமை எப்பவும் சுத்தமாக வச்சுருப்பான், ரொம்ப நீட்டாக நடந்துப்பான் சார். அதை இங்கே வந்து ரெண்டு நாளே நான் கவனித்தேன், அவன் ரெக்கார்ட்ஸும் பார்த்தேன். இவ்வளோ நாள் அவன் கூட நல்லா பழகினோட தான் கொலை பண்ணியிருக்கான்ல. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். விக்ரமுக்கு 18 வயசு நெருங்கிட்டதால் அவனை வெளியே விட்டுறலாம்னு ஆர்டர் வந்துச்சு. நாங்களும் 2 நாள் அவனை விட்டுடலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அந்த நேரத்தில் தான் முத்து வழக்கம் போல் ரவுண்ட்ஸ் போனவர் அவன் ரூம்குள்ளே போயிருக்கார். என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு கேட்கம்ல? ஏய், நான் தானே வராதுன்னு சொல்றேன்ல. ஏல என்னாச்சு? என்னடா அங்க அவங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம் நடந்துச்சுன்னே தெரியல. காலையில பசங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்புறம் விசாரிச்சப்போ அன்னைக்குதான் அவங்க அம்மாவோட இறந்த நாள்னு தெரிஞ்சது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முத்து அவன் அம்மாவை பற்றி ஏதோ பேசியிருக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்.
இதோ பாருங்க சார், கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு பக்கம் காதே காணும். அவனை எப்படி விட்டா சரிபடாது சார், இருக்கிறவனுங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற பயம் போயிடும். அதுக்கு இல்லை சார், கொஞ்சம் தட்டி வைப்போம் தான் சொல்கிறேன். ஏற்கனவே தட்டினது போதாதா, செத்துக்கிட்டு போட போகிறாயா? அவன் நம்மளை போட்டு தொல்லாமல் போனால் சரி, என்னையா போல போகிற? ஒன்றும் இல்லை சார், அப்நார்மலாக இருக்கான் சார். அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. வேறு மாதிரிலாம் இல்லை, அப்படி தான். அவனை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன், பையன் ஒரு மாதிரி தான். ஒன்று பண்ணு, லீகலாக அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்குற வழியை பாரு. இல்லை சார், ஏற்கனவே நமக்கு நல்ல பேர், இதில் நீ வேற தட்டணம் கொட்டணுன்ற சொல்கிறத செய்ய போதும். என்ன புரியுதா? சரிங்க சார். இன்னும் 3 மாதத்துக்குள்ள அவன் இங்கே இருக்கக்கூடாது, லீகலாக. நீ மட்டும் என் லைஃப்ல வராம இருந்திருந்தா நான் எவ்வளவு நல்லா இருந்திருப்பேன் தெரியுமா? சிரிக்காதடா. சிரிக்காத, சிரிக்காத, சிரிக்காதன்னு சொல்றேன்ல. தெரியுமா, நான் இதை நிச்சயமா நிறைவேற்றி தீர்வேன்.